லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம லீயும் கிம்மும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஆபீஸ்ல நம்ம லீயும் உங்களுக்கு எந்த வேலையும் தரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இவனே பண்ணிருப்போம். மிஸ்டர் லீ இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஷாக் ஆகி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் லீயோட ஆபீஸ்ல காட்டுறாங்க, கிம் கந்தையான் மெசேஜ் பண்ணிருக்கான், ஆர்ட் சென்டர்ல அப்படி நடந்ததுக்காக ரொம்ப சாரி, நான் நேரில் மீட் பண்ணணும். இப்படி அவன் அனுப்பி இருக்கிற மெசேஜ் எடுத்துட்டு நேரா கிம் லீ கிட்ட போய் காட்டி யான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் நான் நேரில் ஒரு டைம் மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க. கிம் போறேன்னு சொன்ன விஷயத்துக்கு நம்ம லீ எப்படியும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு பிறகு யான் கிம் மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறான். கிம், நீ இப்பெல்லாம் நான் மெசேஜ் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி கண்டுக்கவே மாட்டேன், ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட, அட்லீஸ்ட் இன்னைக்காவது என்ன மீட் பண்றதுக்காக வந்திருக்கே அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ், ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் எனக்கு நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் வெளியே யான் மூச்சு விடாம பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம லீக் காதல வாங்காம நீ இனிமே கிம் மீட் பண்ணாது அப்படின்னு அவங்க அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அங்க இருந்து போகும்போது கிம் வேற லீக் அட்வைஸ் பண்ணிட்டே வராங்க. சின்ன வயசுல நடந்த அந்த இன்சிடென்ட்காக நீங்க உங்களுடைய பிரதர் யான் கிட்ட சாரி கேட்க கூடாது. பதிலுக்கு நம்ம லீ, எனக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் என்னுடைய மைண்ட்லே இல்ல, அப்புறம் எப்படி நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறது, அதெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே இந்த டாபிக் பத்தி பேச வேணாம் சரின்னு கிம் அட்வைஸ் பண்றதெல்லாம் விட்டுறாங்க. ரெண்டு பேருமே கார்ல அங்க இருந்து போகும்போது கொஞ்ச தூரம் நடந்து போலான்னு சொல்லி கிம் சொல்றாங்க. சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரெண்டு பேருமே ஒரு சின்ன வாக் போலாம் பேசிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே கோல்டா இருக்குன்னு கிம் சொன்னதும் லீ ஒரு ஸ்வெட்டர் எடுத்துட்டு வந்து அவங்களை கவர் பண்றான். இதோட டிசைனர் நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து எனக்கு ஸ்வெட்டர் டிசைன் பண்ணி தராங்க, ஏன்னா கோல்டான கிளைமேட்ல எனக்கு இது அடிக்கடி தேவைப்படும். லீ பேசிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் கேக்குற நம்ம கிம் அவனுடைய அம்மா சொன்ன விஷயங்கள திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம லீ அடிக்கடி ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவான், ஒரு டிசைனர் தான் அவனுக்காக அதை ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. வெளியவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம லீக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறன்ற பேர்ல கார்லயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். சோ இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் கிளியர் ஆக போகுது, அதனால நீங்க அதை கிளியரா பாருங்க. இவன் தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் நம்ம கிம் கரெக்டா லீக்கு பக்கத்துல வந்து சின்ன வயசுல அந்த பையன் கிம் கிட்ட பேசும்போது என்னுடைய பேர் யான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா லீயோடைய ஃபுல் நேம் லியாம், அவன் அண்ணனுடைய பேரு சங்கியாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிம்மும் கெஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருடைய ஃபுல் நேம் லியா, அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. அப்ப சின்ன வயசுல நம்ம லியா அவருடைய பேரு யான்னு மட்டும் சொல்லியிருக்க கூடாது, கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கும் தெரிஞ்ச உடனே அதை செக் பண்றதுக்காக வேணும்னே அவனுடைய பேரு யான்னு சொல்லி கூப்பிட்டதும் தூக்கத்துல இருக்கிற லீ பதில் சொல்றான். கிம் இந்த விஷயத்த ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம லீயும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடறான். மிஸ்டர் லீ, நான் உங்களை வேற ஒரு நேம் சொல்லி கூப்பிட்டேன், ஆனா நீங்க எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்றீங்க, உங்களுடைய பேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நான் உங்களுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசும்போது கூட அவங்களும் இந்த விஷயத்தையும் கிளியரா சொல்லல, சின்ன வயசுல என் கூட இருந்தது யான்னு தான் அவங்க சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை வர மத்த எல்லா கேரக்டர்லயும் நீங்க தான் மேட்ச் ஆகுறீங்க. கிம் ஏதாவது உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி லீ கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவன் போய் சொல்றான், கிம் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வாய்ஸ் கேட்டதுனாலதான் ஏதாவது ரிப்ளை பண்ணிருப்பேன், அப்ப நீ என்ன பேர் சொல்லி என்ன கூப்பிட்ட, நான் என்ன பதிலுக்கு உங்ககிட்ட பேசணும்னு கூட எனக்கு தெரியாது, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம லீ நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். கிம் நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேணா, நான் உன மறுபடியும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். இப்ப அப்டே கட் பண்ணா லீயோட அம்மாவை மீட் பண்றதுக்காக கிம் போயிருக்காங்க, அவனை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிம் நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா என்ன மீட் பண்றதுக்காக வந்திருக்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது உங்களுடைய பையன் லீ யான்னு சொல்லியும் கூப்பிட்டீங்க, சின்ன வயசுல அவர் எல்லாருமே யான் தான் கூப்பிடுவாங்களான்னு கேட்க அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நானும் அப்படி சொன்னேன், இல்ல இல்ல நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், உன் கூட இருந்தது என்னுடைய பெரிய பையன் லீயோட பிரதர் யான்னு தானே சொல்லியிருப்பேன், சரி நீ இப்ப இங்க இருந்து கொஞ்சம் கிளம்பி எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி கிம் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் திங்க் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது யான் பாத்துட்டு வந்து கிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். கிம் நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்லவேளை நீயே வந்துட்டு அவனுடைய டைரி எடுத்துக்கோ, நான் அதெல்லாம் படிச்சு பாத்துட்டேன்னு சொல்றான். கிம் அவங்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை படிச்ச அப்புறம் உங்களுக்கு பழைய மெமரி ஏதாவது ரீகால் ஆச்சா, நம்மள கடத்தி வச்சிருந்த அந்த லேடி பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்படி அங்க இருந்து வெளியே வந்தோம், நீங்க என் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது யானுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அந்த டைரியில எழுதி இருக்கிறதெல்லாம் படிச்சும் கூட உங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் ரீகால் ஆகவே இல்லையா. அப்ப யான் உங்களை பார்த்து சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் டைரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து போகும்போது கிம் அங்க டேபிள்ல இருக்கிற போட்டோவை பாக்குறாங்க. அது சின்ன வயசுல எடுத்திருக்கிற நம்ம லீ அப்புறம் யானுடைய போட்டோஸ் தான். அவங்க வீடு வரைக்கும் சேஃபா ஒரு பையன் வந்து கிம்மை விட்டுட்டு போயிருப்பான்ல, ரெண்டு போட்டோஸையும் பார்த்து அந்த பையன் யாருன்றதை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. யான் மறுபடியும் வந்ததும் இந்த ரெண்டு போட்டோஸ்ல நீங்க யாருன்னு சொல்லி கேட்க கிம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பையனுடைய போட்டோவை காட்டி இதுதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பா அவங்க கூட இருந்த அந்த சின்ன பையன் லீ தான் அப்படின்னு. அப்புறம் யான் வந்து நடுவில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். யானுடைய அம்மா கிட்ட போய் அவங்க பேசும்போது அவங்களும் எதுவுமே சொல்லாம மறைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம லீ அவனுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் எப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்றது போக போக நம்ம கிளியர் ஆகிடும். லீயோட ஆபீஸ்ல காட்டுறாங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜெய்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்க நீங்களை இன்வைட் பண்ணி ஒரு ட்ரீட் வைக்க போறியா இல்லையா? கிராண்டா ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஜியோ போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமே எங்களை இன்வைட் பண்ணி நாங்களே வரோம் அப்படின்னு. நான் இப்ப ஷிஃப்ட் ஆகிருக்கிறதே ஒரு சின்ன சைஸ்ல இருக்க வீடு தான். அது மட்டும் இல்லாம எனக்கு அவ்வளவு குக் பண்ணலாம் தெரியாது. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்ற ஃபுட் எல்லாம் மட்டும் நீ வாங்கி வச்சிரு, நாங்க கண்டிப்பா வந்துருவோம் சொல்லி கிம் கிட்டே இதை பத்தி பேசுறாங்க. இல்ல என்னால இன்னைக்கு வெளியே வர முடியாது, என்னுடைய ஃபேமிலி கூட நான் கொஞ்சம் வெளியே போகணும். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கிம் அவங்க கிட்ட சொல்லிட்டு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கூட இருந்தது லீ தான். ஆனா ஏன் எல்லாருமே அந்த இடத்துல யான் இருந்த மாதிரி சொல்றாங்க? நம்ம லீ உண்மையாவே எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாரா? அப்ப அதே இடத்துக்கு வர லீ கிம்ம பார்த்து நீ கொஞ்சம் புக்ல ஆர்கனைஸ் பண்ணணும், ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மறக்காம நைட்டு வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லும் போது கிம்மும் சரின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் லீ வீட்டுக்கு கிம் வந்திருக்காங்க. அப்ப அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிட்டு இருக்க அவன் கால இருக்கிற மார்க்கை நம்ம கிம் பாத்துறாங்க. சோகமா போய் காஃபி ரெடி பண்ணிட்டு அவர் கால எப்படி டைட்டா கட்டி போட்டிருந்ததுனாலதான் இப்படி ஒரு மார்க் வந்திருக்கு. நம்ம கூட இருக்கும்போது லீயும் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது கரெக்டா கிம்முடைய சிஸ்டர் அவங்களை கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் ஆகிடுச்சு, ஆபீஸ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு வரமா எங்கதான் போயிருக்க? வைஸ் சேர்மன் வீட்டுக்கு தானே வந்திருக்கன்னு சொன்னதும் அங்க எதுக்காக நீ போயிருக்க? அதுவும் இந்த நைட் டைம்ல. அவர் ஒரு செல்ஃபிஷ்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம கிம் மிஸ்டர் லீ ஒன்னு அப்படிலாம் கிடையாது, இனிமே அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நாங்களே பாத்துக்கிறோம், சரி நீ சந்தோஷமா இருந்தா போதும், நாளைக்கு மறக்காம வந்துடுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கிம் பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டப்பறம் நம்ம லீ அவங்க அழுதுட்டு இருக்கிறத பாத்துட்டு நானும் கிம்மும் ஒன்னா இருக்கிற விஷயத்துல அவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களா அகேன்ஸ்டா இருக்காங்க போல இருக்கு, அதுக்காக தான் கிம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கிம் நீ போன்ல உன்னோட சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், நான் உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன், இனிமே நீ ஃபீல் பண்ணி அழாதன்னு சொல்றான். இவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கிம்க்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்ததுக்கான காரணமே சின்ன வயசுல லீயே நினைச்சுதான் இருக்கும். கிம்ம போய் அவங்களோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு வெளியே இருந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங்காக எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்க மிஸ்டர் லீ என்னால நாளைக்கு முடியாது, எல்லா வருஷத்துக்கு ஒரு டைம் நான் மிஸ் பண்ணாம என்னோட சிஸ்டர்ஸ் கூட இந்த ட்ரிப்க்கு போயிடுவேன். இப்படி எல்லாம் நம்ம கிம் பேசிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகும்போது லீ கிட்ட ஏதோ தரத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஹேண்ட் பேக்ல அவங்க பரபரப்பா தேடுறதை பார்த்துட்டு நம்ம லீயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன கிம் நமக்கு தரப்போறா அப்படின்னு கடைசியில வெறும் கையை மட்டும் எடுத்து ஹார்ட் மாதிரி காட்டுறாங்க. நம்ம லீக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது புரியல, அப்புறம் தான் அது ஹார்ட் சிம்பிள்ன்றதே அவனுக்கு புரியுது. ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு கையில ஏதோ நிலா மாதிரி அவன் எடுத்துட்டு போய் கிம் கிட்ட தரலான்னு சொல்லி போகும்போது அவங்க பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. லீயும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவனோட வீட்டுக்கும் போயிடுறான். நேரம் அவனுடைய ஃப்ரெண்டு பார்க்கு போய் மீட் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லலான்னு பார்த்து அவரே பேச ஆரம்பிச்சிடறாரு. எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, என்னோட எக்ஸ் ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட நடந்து போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவளால எப்படி என்ன விட்டு பிரிஞ்சு போக முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, நான் என் ஒய்ஃப் நல்லா தான் பாத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அவளுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே கேரிங்கா பாத்துக்கிட்டேன், அவங்களுக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுல இருந்து ஏதாவது ஐடியா கிடைக்குதுன்னு நம்ம லீ பாத்துட்டு இருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கிடைச்சிருது, எப்படி உன்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்கும் உனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துகிட்டேன், உடனே பார்க்க அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுலாம் நீ கவனிச்சதுக்கான காரணம் இதுதான், இப்ப கிம்முடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு ஒன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும், அதான் இப்ப நான் உனக்கு ஐடியா தரேன் கேளு. பார்க்கு நம்ம லீக்கு உட்காந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் கிம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் கூட ட்ரிப்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. கிம் சோகமா இருக்கிறத பாத்துட்டு நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க, இப்ப நம்ம கூட அம்மா இல்லனாலும் நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான், அதான் உனக்கு அட்வைஸ் பண்ண மிஸ்டர் லீயோட ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணாம் அப்படின்னு. உடனே கிம் அவரை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல, சரி இப்ப அந்த டாபிக் எல்லாம் விட்டுரு, நம்ம வீக்கெண்ட்காக வெளியே வந்திருக்கோம், எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்றாங்க. கிம்மும் சரின்னு சொல்றாங்க. இப்ப ஜே வீட்டுக்கு மத்த ஸ்டாப்ஸ்ல அடம் பிடிச்சி வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வெயிட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்து ஜேக்கு அட்வைஸ் பண்றாங்க, எல்லாரும் உங்களுடைய ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்காக வந்திருக்காங்களா, அப்படின்னா டாப் ஃபுளோரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுடைய வீடு ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த டயலாக கேட்டதும் ஜேக்கு ஒரே பதட்டமாகிடுது. இந்த வீட்டுக்கு வேற யாரையும் அவங்க இன்வைட் பண்ண வேணாம்னு சொல்லி நினைச்சதுக்கான காரணமே இவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த நம்ம மாடியில தான் இருக்கான், ஆபீஸ்ல இருக்கிற வேற யாருக்குமே தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு. இப்ப மட்டும் எல்லா ஸ்டாப்ஸும் மாடிக்கு போனாங்கன்னா நம்ம அங்கதான் இருக்கான்றது தெரிஞ்சிடும். உடனே நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவா வாங்க, நான் மேல போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். வேக வேகமா ஓடி போய் நம்ம கிட்ட ஸ்டாஃப்ஸ் வரத பத்தி சொல்றாங்க. அவனுக்கு புரியறதுக்குள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. யார் கண்ணிலையும் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக அங்க இருக்கிற டேபிளுக்கு கீழே மறைஞ்சிடறான். வந்திருக்க எல்லாருமே ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி அது இதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சேர எடுத்துட்டு வந்து பேக் கீழே விழுந்ததும் அதை கிளீன் பண்றதுக்காக ஜே போயிடுறாங்க. ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லி டேபிள் அங்க இருந்து நவுத்தும் போது கீழே இருக்கிற நம்ம பாத்துறாங்க. அவன் வேற என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஜே வர கரெக்டா வந்துடுறாங்க. நம்ம மாட்டணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம போய் சொல்ல ஆரம்பிச்சிடறான், நேத்து இந்த பார்ட்டிக்கு வர சொல்லி நான் ஜே தான் இன்வைட் பண்ணாங்க, உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு டிஃபரெண்டான என்ட்ரி கொடுக்கலாம்னு நினைச்சுதான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன், எப்படி என்னுடைய சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்கும் போது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்பிடுறாங்க. இப்ப ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக சேர மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. சாம்பிள்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ற ஒர்க்கர் நீங்க எதையுமே வாங்காம சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு லீயோடைய பாடி கார்டு வராரு. இவருடைய பேரு ஜாங், நாங்க இது எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், நீங்க இனிமே உங்களை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சேராக்கு சப்போர்ட் பண்ணி ஜாங் சொன்னதும் அவங்களும் ஜாங்கே பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து வீட்டுக்கு போன அப்புறம் எல்லா ஸ்டாஃப்ஸுமே உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாங் அதுல ஜாயின் பண்ணிக்கிறாரு. நம்ம அப்புறம் ஜாங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு எல்லாம் பாடி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சேரா நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்துல ஜாங் வரான்னு சொல்லி அவங்களும் பேச
ஆரம்பிக்கிறாங்க. நான் எங்கெல்லாம் போறேன்னு சொல்லி நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? நான் ட்ரிங்க்ஸ் வாங்கலாம்னு சொல்லி போயிருக்கும் போது அந்த ஒர்க்கர் கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுனீங்க. நடந்த பாட்டில பாட்டு பாடிட்டு இருந்ததுல என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தானே அப்படின்னு பேசிட்டு நடந்து போற சேரா ஸ்லிப் ஆகி விழாம இருக்கிறதுக்காக ஜேங் தான் வந்து அவங்களை பிடிக்கிறாரு. இதுக்காக தான் அவங்களை உங்க கூடவே ஃபாலோ பண்ணி வந்தேன். நீங்க அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க. ஜேங் சொல்ற விஷயங்களை கேட்டு சேர அவனை ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்டே கட் பண்ண ட்ரிப்க்கு போயிருக்கிற கிம் அப்புறம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வாட்டர் மெலன்ல சோடா ஆட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு லீ நடந்து வர்றதை பார்த்ததும் கிம்க்கு ஒண்ணும் புரியல. ஸ்டில்லி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் என்னுடைய சிஸ்டர்ஸ் கூட வெளியே போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல இவங்களை மீட் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடும். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு இவங்க எத்த பேச போகும்போதே கிம்முடைய சிஸ்டர்ஸ் வந்து இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்டில்லி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸா இருக்கிற கிம்க்கு வேலை தரலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேக்குறாங்க. இன்னொரு சிஸ்டரும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போலான்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? உடனே நம்ம இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க கிம்ம நினைச்சு தேவையில்லாம கவலைப்படுறீங்க. இங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு. இதெல்லாம் நம்ம கிளியரா பேசலாம், எல்லாரும் எங்க ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து ரெஸ்டாரண்ட்ல ரூம் ரிசர்வ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம லீ சொன்னதும் நான் இதுக்காக தான் கவலைப்படுறேன். நீங்க ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க, ஆனா கிம்மோட லைஃப் அப்படி கிடையாது. இதை கேட்டதும் நம்ம லீ சரி பரவாயில்ல, நீங்க எல்லாரும் போற இடத்துக்கு நானும் வரேன். எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் போல நம்ம லீ அமைதியா உட்காந்துருக்காங்க. கிம் தான் உனக்காக ஃபுட் எல்லாம் சர்வ் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அவுட்டிங் எல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா ஆபீஸ்ல பேசுற மாதிரி இங்கேயும் ஃபார்முலா தான் பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த செகண்ட் நம்ம லீ கிம்ம பார்த்து நீ டியர்னு கூப்பிடு. இனிமே மிஸ்டர் லீ சார்னு சொல்லி என்கிட்ட ஃபார்முலா பேசாத. எல்லாரும் நண்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம லீக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ரீசெண்டா அதுல கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே பேலன்ஸ் வச்சிடறோம். இதை பார்த்துட்டு கிம்முடைய சிஸ்டர் உனக்கு மறுபடியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் எந்த அளவுக்கு பணத்தை அதிகமா கொடுத்து வாங்குறோமோ அந்த அளவுக்கு பொருளும் அதிகமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனா மிஸ்டர் லீ உங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு கேட்க அவனும் முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நண்டெல்லாம் சாப்பிட்டுறான். இவ்வளவு நண்ட ஒரே டைம்ல அவன் சாப்பிட்டதுனால அவனுக்கு செட் ஆகவே இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம லீ வெளியே வந்து பார்த்தா கிம்முடைய சிஸ்டர்ஸ் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போறீங்களான்னு சொல்லி கேட்க கிம் தான் அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆமா அவங்க ரெண்டு பேரும் கிளிஞ்சல் எடுத்து குக் பண்றதுக்காக போறாங்க அப்படின்னு. கிளிஞ்சல் எல்லாம் பாக்குறதுக்கு சிப்பி மாதிரியே இருக்கும்ல, அதேதான். என்னது அதெல்லாம் எடுத்து குக் பண்ணி சாப்பிட போறீங்களா? நம்ம இப்ப வந்திருக்கிறது ஒரு வெக்கேஷன், இந்த வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்லி லீ தெரியாம கேட்டுறான். எப்படா பாயிண்ட் கிடைக்கும் சொல்லி பாத்துட்டு இருந்த கிம்முடைய சிஸ்டரும் உங்கள மாதிரி ஆளுங்களா வெக்கேஷன் வரும்போது உங்க கூடவே ஒரு செஃப் இருப்பாங்க. என்ன ஃபுட் ரெடி பண்ணலாம், எவ்வளவு தேவைப்படுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இதுக்காக தான் சொன்னேன். மிஸ்டர் லீ நீங்க வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்கன்னு இதெல்லாம் கேட்டப்பறம் நம்ம லீ டென்ஷன் ஆகி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நானும் உங்க கூட அந்த இடத்துக்கு வரேன், கிம்காக என்னால எல்லாமே செய்ய முடியும். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.